கதையோட ஸ்டார்டிங்லேயே ஒரு முழு பௌர்ணமி நிலவை காமிச்சு அப்படியே ஒரு வீட்டுக்குள்ள ஏகப்பட்ட பூனை போட்டோக்கு நடுவுல நம்ம ஹீரோயின் உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்க மாதிரி காமிச்சு ஜீரோ இந்த மூன் லைட் அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த படம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மூவி பிடிச்சிருந்துச்சு நினைச்சீங்கன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறந்துடாதீங்க, பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்ப நம்ம மூவிக்குள்ள போலாமா. இந்த மூவியோடைய ஸ்டார்டிங்லேயே ஹீரோயின் ஒர்க்குக்கு வராங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோயினை பார்த்துட்டு என்னடி இன்னைக்கு செம்ம கியூட்டா இருக்க, யாரு கூட டேட்டிங் போறியான்னு கேட்க ஹீரோயின் நான் எப்பயுமே கியூட் தாண்டி சரி போ போ அப்படின்னு சொல்ல ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு முதல்ல போறா பாருங்க. அப்ப வந்துட்டு என்ன பண்ற, டோரை பின்னாடி விடுறா பாருங்க. அது நம்ம ஹீரோயின் மேலே பட வருது. ஹீரோயின் பயந்து போய் உங்க கையில வச்சிருக்கதை கீழே விட்டுட்டு பயப்படுறாங்க பாருங்க. அப்ப நம்ம ஹீரோயின் கீழே விழ வர கரெக்டா வந்து நம்ம ஹீரோ காப்பாத்துறாங்க. அவ்வளவுதான்டா லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா அப்படின்னு நினைச்சா நம்ம ஹீரோயின் தேங்க்ஸ் சொல்றதுக்கு பதில் ஹீரோ பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஐயோ ஆத்தாடின்னு கத்துறாங்க. இது உள்ளுக்குள்ள இருந்து நம்ம ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு பார்க்க கட் பண்ணா நம்ம ஹீரோவும் ஹீரோயின் அதுக்கப்புறம் ஹீரோயினோட ஃப்ரெண்டு இவங்க மூணு பேருமே ஹீரோயினோட பாஸை பார்க்கறதுக்காக போறாங்க. இன்னைக்கு ஆஃபீஸ்ல ஒரு மீட்டிங், ஹீரோ புதுசா வந்து ஜாயின் பண்ணியிருக்கான். இப்ப ஹீரோயின்கோடைய ஃப்ரெண்டு ஹீரோயின் கிட்ட ஏன்டி அவனுடைய ஹேண்ட்ஸம்னஸை பார்த்துட்டு பயந்துட்டியா என்ன, அதனால தான் அவனை பிடிச்சி தள்ளி விட்டியான்னு சொல்லிட்டு கேட்க நம்ம ஹீரோயின் சச்சோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவனோட ஸ்பெக்ஸ்னால தாண்டின்னு சொல்றாங்க. எதுக்காக நம்ம ஹீரோயின் ஸ்பெக்ஸை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னா நம்ம ஹீரோயினுக்கு சர்க்கிள்னா பயம் போல இருக்கு. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோயினுடைய சீனியராக தான் இங்கே வந்திருக்கான். ஹீரோயினுடைய பாஸ் நம்ம ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றாங்க, இவர் ஒரு கிராஃபிக் டிசைனர், ஸோ இவர் வந்துட்டு ரொம்ப சீனியர்ஸ், அதனால இவருக்கு கீழே தான் நீ ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல ரொம்ப கியூட்டாக நம்ம ஹீரோ ஹீரோயின் பக்கமாக பார்க்க டக்குன்னு நம்ம ஹீரோயின் மூஞ்சை மறைச்சிக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, ஹீரோயினோட ஃப்ரெண்டு டோனட்டை கொண்டாந்து கொடுக்க ஹீரோயின் முகத்தை மறைச்சிக்கிட்டேன். ஏய் உனக்கு தெரியும் இல்லடி எனக்கு சர்க்கிள்னா பயம்னு சொல்லிட்டு எனக்கு சர்க்கிள் ஃபோபியா இருக்குல்லன்னு சொல்ல ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஆமாம் ஆமாம் உனக்கும் சின்ன வயசுலேருந்து இது இருக்குது, நானும் காலேஜ் டைம்லேருந்து உன்னை பாதுகாத்துட்டு வரேன், நீ இன்னும் இந்த சர்க்கிளை பார்த்து பயப்படுறதை மட்டும் விடவே இல்லை. ஏன் டோனட் எவ்வளோ நல்லா இருக்கும் அதை கூட நீ சாப்பிட்டுக்கல, அதனால தானே ஹீரோ பிடிச்சி தள்ளி விட்ட, ஹீரோ சர்க்கிள் இதில் ஸ்பெக்ஸ் போட்டிருக்காந்தானேன்னு கேட்க ஹீரோயினும் ஆமாண்டி தயவு செஞ்சு வாய மூடுறீன்னு சொல்ல அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்டே இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் ஹீரோ பார்க்கவே மாட்டேன்றாங்க. ஹீரோ புதுசாக வேலைக்கு ஜாயின் பண்ணனால ஆஃபீஸில் இருக்க எல்லாருக்காகவும் கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வரான். அப்போ நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு ஒரு பூனை பொம்மை கொடுக்க ஹீரோயினோட ஃப்ரெண்டு என்னையா இது பூனை பொம்மைலாம் நல்லாவே இல்லைனா என்ன சின்ன பிள்ளையான்னு கேட்க டக்கு நம்ம ஹீரோயின் ஒருத்தவங்க கிஃப்ட் கொடுத்தா அதை அக்செப்ட் பண்ணிக்கணும், ஏன் இந்த மாதிரி பண்ணுற கம்முனுன்னு சொல்ல இப்போ அந்த பூனை பொம்மையே நம்ம ஹீரோயினுக்கும் கொடுக்குறாரு. ஹீரோ இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் செம்ம குஷியாக வராங்க, ஏன்னா ஹீரோயினுக்கு பூனைன்னா ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. ஆனால் ஹீரோயின் ஹீரோ மூஞ்சி பார்த்தே பேச மாட்டேன்றாங்க. ஹீரோ சொல்கிறாங்க நம்ம எல்லாம் சேம் ஏஜ் தான் சார், அதனால் பேர் சொல்லி நம்ம கூப்பிட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் ஆவேன். ஆனால் ஹீரோயின் ஹீரோவை பார்க்கவே மாட்டேன்றாங்க. அவங்க வந்துட்டு ஒரு லோகோ டிசைனர் போல இருக்கு, அந்த லோகோ டிசைன் பண்ணிட்டு இருக்கா, 10% ஆஃபர் இருக்க ஒரு பேம்ப்ளெட்டை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோயினுக்கு சர்க்கிள்னா பயம்ன்றதுனால ஜீரோ அமுக்கிறதுக்கு பயந்துகிட்டே இருக்கக்குள்ள ஹீரோ நடுவில் வந்துட்டு நம்ம ஹீரோயின் பேசுறான், சாரி நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறேன் நான் வேலை டைம்லன்னு சொல்ல. அப்போ கூட நம்ம ஹீரோயின் ஹீரோடைய முகத்தை பார்க்காமலே இல்லை இல்லை நான் ஒர்க்கு பார்த்துட்டு இருக்கேன் வேற ஒன்றும் கிடையாதுன்னு சொல்ல நான் வேணா ஹெல்ப் பண்ணவான்னு கேட்க ஹீரோயின் இல்லை இல்லை நான் லோகோ முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அந்த லோகோ டிசைனை அவங்களுடைய ஓனருக்கு அனுப்பிச்சு வச்சுட்டு அப்போ ஹீரோ ஒரு பொண்ணுகிட்ட நின்று பேசிட்டு இருக்கான் ஆஃபீஸில். ஹீரோ வந்துட்டு செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கனால ஆஃபீஸில் இருக்க பொண்ணுங்கெல்லாம் வலிஞ்சு வலிஞ்சு பேசிட்டு இருக்காங்க ஹீரோயினை தவிர, ஏன்னா நம்ம ஹீரோ பெருசாக சர்க்கிள்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ஸ் போட்டிருக்காங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்காங்க உனக்கு லக்கு அவ்வளோதாண்டி, நீ வந்துட்டு ரவுண்டை பார்த்த ஷேப் வந்துட்டு பயப்படுறதுனால ஹீரோ உனக்கு கிடைக்க மாட்டான் போன்னு சொல்ல. ஆனால் ஹீரோயினுக்கும் ஹீரோ பார்த்தவனே பிடிச்சிருக்கும். இப்போ நம்ம ஹீரோ பக்கத்தில் வந்து நம்ம ஹீரோயின் பக்கத்தில் வந்து உட்காரான் பாருங்க, ஒரு ஜூஸ் ஒன்று கையில் எடுத்துட்டு வரான், அந்த ஜூஸுடைய பேரும் ஜீரோ தான். அந்த பாட்டில் பார்த்தோன்னே ஹீரோயின் பயப்படுறாங்க. நம்ம ஹீரோ உடனே வந்துட்டு நான் ரொம்ப நல்லவங்க எங்க என்னை பார்த்து பார்த்து பயப்படுறீங்க, இன்னங்க ஜூஸ் சாப்பிடுங்களேன்னு சொல்ல. ஆனால் ஹீரோயின் அந்த ஜூஸை வாங்கவே மாட்டேன்றாங்க, ஏன்னா அந்த ஜூஸ்லேயும் வந்துட்டு ஜீரோ தான் இருக்கு. ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட பேசுறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினுக்கும் ஹீரோட்ட பேசணும்னு ஆசை, பட் ஆனால் அந்த ஸ்பெக்ஸை பார்த்துட்டு ஹீரோயின் செம்மையாக பயப்படுறாங்க. வீட்டுக்கு வந்து இப்போ நடந்த விஷயத்தெல்லாம் ஹீரோயின் அவங்க அம்மா கிட்டேயும் சொல்கிறாங்க. ஹீரோயினுடைய அம்மா உண்மையாவாமா, சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த சீனியர் கிட்ட இருந்து கொஞ்சம் விலகியே இருன்னு சொல்ல, இல்லைம்மா அந்த சீனியர் வந்துட்டு அந்த மாதிரி ரவுண்ட் கிளாஸ் போட்டிருக்கனால பாவம் அவனை ஃபர்ஸ்ட் டேவே பிடிச்சி தள்ளி விட்டுட்டம்மா நானுன்னு சொல்ல, சரி அதெல்லாம் இருக்கட்டும், மூணு நாளைக்கு அப்புறமா முழு பௌர்ணமி வரப்போகுது, ஸோ அதனால வந்துட்டு நீ ஒர்க் பண்ணாத, அன்னைக்கு மட்டும் நீ லீவ் போடப்பாரு, அப்படி இல்லை உனக்கு லீவ் கொடுக்கலன்னா சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டெரராக ஃபேஸை வச்சுட்டு சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்காக ஹீரோயின் முழு பௌர்ணமி அன்னைக்கு வீட்டுக்கு வரணும் அதெல்லாம் உங்களுக்கு போக போக தெரிய வரும். இப்போ ஹீரோ ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துக்கிட்டு கேக்லாம் ஆர்டர் பண்ணி அதை ஃபோட்டோ எடுத்து அதை லோகோவாக மாற்றிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் அதே ரெஸ்டாரண்ட்டுடைய கிச்சன்லேருந்து வராங்க. என்னன்னா இது ஹீரோயினுடைய அம்மா ரெஸ்டாரண்ட் போல இருக்கு. ஹீரோயின் ஹீரோ பார்த்துக்கிட்டே இருக்க பின்னாடி இருந்து வந்து நம்ம ஹீரோயினுடைய அம்மா பயமுறுத்தி என்ன பார்த்துட்டு இருக்கா அந்த பையனை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் அம்மா நேற்று நான் சொன்னேன்ல சீனியர் பையன் பிடிச்சி தள்ளி விட்டுட்டேன்னு சொல்லிட்டு அது இவன் தாமான்னு சொல்ல, ஓ இந்த பையன் தானா இன்னைக்கு ஸ்பெக்ஸ் போட போல இருக்கே, சரி ஓகே பயப்படாமல் போயிட்டு என்ன ஆர்டர் வேணும்னு போய்
கேட்டுட்டு வாப்போ. ஆனா மறந்துடாத, நம்ம ரூல்ஸ் என்னன்னு உனக்கு தெரியும் இல்லையா? ரூல்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணணும்னு சொல்ல, என்ன ரூல்ஸ்ன்றதுதான் தெரியல. நம்ம ஹீரோயினும் என்ன பண்ணாங்க, மைண்டுகிட்டே நம்ம ஹீரோ கிட்ட போறாங்க. ஆனா நம்ம ஹீரோ பார்த்துனே, என்ன இன்னைக்கு ஸ்பெக்ஸ் போடலையான்னு கேட்க ஹீரோ டக்குன்னு, இல்லை நான் இன்னைக்கு லென்ஸ் வச்சிருக்கேன், ஏன் ஸ்பெக்ஸ் போட்டால் தான் நான் நல்லா இருக்கணான்னு கேட்க டக்குன்னு நம்ம ஹீரோயின், இல்லை அது உங்க இஷ்டம் இல்லை, சரி என்ன ஆர்டர் வேணும்னு கேட்க ஹீரோ உடனே, நீங்க என்ன இங்க அதுவும் ஆர்டர்லாம் கேட்குறீங்கன்னு சொல்ல, ஹீரோயின் இது எங்க அம்மாவுடைய ரெஸ்டாரண்ட்னு சொல்லிட்டு உட்காந்து ஹீரோ கிட்ட பேசுறாங்க. அப்போ கூட நம்ம ஹீரோ அந்த ஜூஸ் பாட்டில் தான் வச்சிருக்கான். ஹீரோ என்ன பண்ணா, ஏகப்பட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா லோகோவை டிசைன் பண்ணியிருக்கான் போல இருக்கா, அதெல்லாம் ஹீரோயின் கிட்ட காமிச்சு ஆஃபீஸ் விஷயமா பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் கொஞ்சம் பயந்து பயந்து ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா, அந்த போர்க்கு இருக்கும் தெரியுமா, போர்க்கு, ஸோ அந்த போர்க்கு சிக்கன் அதாவது சிக்கன் இல்லை போர்க்கு, போர்க்கு விற்கிற ஒரு லோகோவை ஹீரோயின் டிசைன் பண்ணோம். அந்த டிசைன் பண்ணி நம்ம ஹீரோ கிட்ட காமிக்க நல்லா இருக்குன்னு சொல்றான். திடீர்னு ஹீரோ இன்னொரு ஒரு லோகோ இருக்கு, நேச்சர் லோகோ, இதை பாருங்களேன்னு சொல்லிட்டு நிலாவுடைய போட்டோவை காமிக்க, அவ்வளவுதான் நம்ம ஹீரோயின் செம்மையா அப்படியே பயப்படுறாங்க. கையில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு உதற ஆரம்பிக்குது. ஹீரோ ஹீரோயினை பார்த்து என்ன ஆச்சுன்னு கேட்க, ஹீரோயின் இப்பதான் அவங்க விஷயத்த சொல்றாங்க, இந்த மாதிரி எனக்கு சர்க்கிளை பார்த்தா ரொம்ப பயம், எனக்கு ஃபோபியா இருக்குன்னு சொல்ல, ஹீரோ என்ன சொல்றீங்க இப்படி ஒரு நோயான்னு கேட்க, ஹீரோயின் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு பதட்ட பத்துக்கிட்டே அங்க வந்து திடீர்னு சொல்லிட்டு ஓடிடுறாங்க. அடுத்த நாள் ஹீரோயின் அந்த போர்க்குடைய லோகோ டிசைன் பண்ணி கிளைண்ட் கிட்ட கொடுக்க, கிளைண்ட் கழுவி கழுவி ஊத்துறாங்க. எங்க அதுவே வந்துட்டு போர்க்குடைய வந்துட்டு கறி விற்கிறது தான் நாங்க வந்துட்டு எங்களுடைய பிசினஸ், ஆனா நீங்க அதே வந்துட்டு லோகோவா கிரியேட் பண்ணி வச்சிருக்க, இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லாவே இல்லமான்னு சொல்லிட்டு ஹீரோயினை பொழிச்சு பொழிச்சுன்னு சொல்லிட்டு பாத்திரம் கழுவி தண்ணியை ஊத்துற மாதிரி ஹீரோயின் மேல பொழிச்சு பொழிச்சுன்னு சொல்லிட்டு கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு இதெல்லாம் கேட்டு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது, என்னடா இது இத்தனை நாளா நம்ம டிசைன் பண்ண லோகோவை கிளைண்ட் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாரேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுவுற ஸ்டேஜுக்கே வந்துடுறாங்க. இதனால நம்ம ஹீரோ ஹீரோயினை கூப்பிட்டு வெளியே போறான் சாப்பிடறதுக்காக. ஹீரோயின் அழுதுறாங்களே, ஹீரோ உடனே என்ன சொல்றாங்க, இங்க பாரு நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணோம்னா அது சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காம போகும், சில பேருக்கு பிடிக்கும்ன்றாங்க தெரியுமா, அவங்களுடைய வந்துட்டு கமெண்ட்ஸை நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கணும். ஆனா பிடிக்காதன்னு யாராவது ஒருத்தவங்க சொல்றாங்க தெரியுமா, நம்ம இன்னும் கொஞ்சம் நம்மளுடைய ஒர்க்கை வந்துட்டு நல்லபடியாக வந்துட்டு டெவலப் பண்ணி நம்மளை திட்டினவங்களுடைய வாயாலே நம்ம நல்ல பேர் வாங்கணும், அதுதான் நல்ல பிள்ளைக்கு அழகுன்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் தொடச்சி விட ஹீரோயினுக்கு அவ்வளோதான், நம்ம ஹீரோ மேலே ஃப்ளாட்டே ஆயிடுறாங்க. ஸோ ஹீரோவும் நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்கவும் ஆரம்பிச்சிடுது. ஸோ அப்படியே நம்ம ஹீரோ ஹீரோயினை வந்துட்டு சிரிக்கணும் சிரிக்க வைக்கணுன்றதுக்காக அங்கே ஒரு டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சாப்பிட்ற டேபிளில் ஒரு ஃபோர்க் கறி ஒன்று இருக்கும். ஸோ அந்த கறியை எடுத்துக்கிட்டு ஹீரோ வந்துட்டு ஸ்மைல் பண்ணிக்கிட்டே நம்ம ஹீரோக்கு ஹீரோயினுக்கு சிரிக்கணுன்றதுக்காக என்னென்னத்தையோ பண்ணுறா பாருங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா வருது, ஏய் என்னுடைய லோகோவில் பேசாமல் வந்துட்டு நான் உன்னை ட்ரா பண்ணட்டுமான்னு கேட்க, ஹீரோ சிரிக்கிறாங்க, என்ன சொல்கிற உண்மையாவான்னு கேட்க, ஹீரோயின் ப்ளீஸ் ப்ளீஸ் இந்த மாதிரி பண்ணேன் ப்ளீஸ், ஏன்னா டான்ஸிங் பண்ணுற மாதிரி பிக் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் லோகோ டிசைனும் பண்ணுறாங்க. இப்போ ஹீரோயின் வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் போயிட்டு அவங்க அம்மா பயமுட்டலான்னு பார்த்தா, ஆனால் ஹீரோயினுடைய அம்மா டக்குன்னு எந்திரிச்சு ஹீரோயினை பயமுறுத்திடுறாங்க. அம்மா என்னம்மா இப்படி பயமுறுத்திட்டீங்கன்னு சொல்ல, உங்கள் அம்மாவை பற்றி உனக்கு தெரியும்ல, சரி ஓகே என்ன எப்படி போச்சு நீங்க ஒர்க்கெல்லாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஹீரோயினை மூந்து மூந்து பார்த்துக்கிட்டே, என்ன இன்னைக்கு அந்த சீனியர் பையன் கூட வெளியே போனியான்னு கேட்குறாங்க. மூந்து பார்த்தே எப்படி நம்ம ஹீரோயினோட அம்மா கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. ஹீரோயினுடனே பயந்துக்கிட்டேன், இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்ல, போய் சொல்லாத அந்த பையன் கூட வெளியே போயிருக்க, ஏதோ கறி சாப்பிட்டு வந்திருக்கா கரெக்டா அப்படின்னு சொல்ல, இல்லைம்மா சாரிம்மா ஏதோ ஒர்க்குமான்னு சொல்ல, இங்கே பாரு நம்ம ரூல்ஸ்லாம் ஞாபகம் இருக்கல உனக்கு, இந்த மாதிரி அந்த பையன் கூட எல்லாம் பேசாத பழகாதன்னு சொல்கிறாங்க. ஹீரோயினோட அம்மா மூந்து பார்த்து எப்படி கண்டுபிடிச்சாங்க, ஹீரோ கூட தான் வெளியே போனாங்கன்னு சொல்லிட்டு செம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி த்ரில்லிங்காக இருக்குல்ல. சரி ஓகே, ஹீரோயின் அடுத்த நாள் லோகோ டிசைன் பண்ணி ஹீரோ கிட்ட காமிக்க, ஹீரோ வேற லெவல் ஃபென்டாஸ்டிக் ஆசம் அப்படின்லாம் புகழ்ந்து தள்ளுறான். இப்போ அவன் வந்துட்டு அந்த ஜூஸ்க்கான ஒரு லோகோவையும் ரெடி பண்ணி நம்ம ஹீரோயின் கிட்ட காமிச்சு, இந்த ஜூஸ் நல்லா இருக்கும் நீ ஏன் குடிக்கிறது இல்லைன்னு சொல்ல, ஹீரோயின் சொல்கிறாங்க இல்லை அந்த ஜூஸில் சர்க்கிள் இருக்குல்ல அதனால தான் நான் குடிக்க மாட்டேன்னு சொல்ல, ஹீரோ சார் சரி ஓகே ஓகே எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹீரோயினோட பாண்டிங் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு நல்லா ஆயிட்டுருங்க. ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. அதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நெருக்கங்கள் உண்டாகுது. ரெண்டு பேருமே வந்துட்டு ஆஃபீஸ் விஷயத்தை பற்றி நிறைய பேசுகிறாங்க, வெளியே போகிறாங்க. இப்படியே சில நாட்கள் போக ஹீரோயின் அந்த லோகோ டிசைன் பண்ணாங்களே ஹீரோ வரைஞ்சி, அந்த லோகோவை கொண்டு போய் கிளைண்ட் கிட்ட காமிக்கிறதுக்காக இன்னைக்கு மீட்டிங்குள்ளே போக ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்துட்டு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஹீரோயின்காக. ஹீரோயின் மூஞ்சி சோகமாக வச்சுட்டு வந்து கிளைண்ட் அப்ரூவல் கொடுத்துட்டாருன்னு சொல்ல, அவ்வளோதான் நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு செம்ம குஷியம் ஆயிடுது. ஹீரோயினோட ஃப்ரெண்டு ட்ரீட் வைடின்னு சொல்ல, ஆனால் நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோயினோட அம்மா சொன்னாங்க இல்லையா இந்த மாதிரி வந்துட்டு மூணு நாளுக்கு அப்புறமா முழு நிலவு அதாவது பௌர்ணமி வரப்போது சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடும் அன்னைக்குன்னு சொல்லிட்டு, அது இன்னைக்கு தான் போல இருக்கு. ஹீரோயின் இல்லைப்பா சாரி நான் உனக்கு இன்னொரு நாள் ட்ரீட் வைக்கிறேனேன்னு சொல்ல, ஹீரோயினோட ஃப்ரெண்டும் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறா. இப்போ ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட அதாவது ஒரு மாதிரி மறைமுகமாக கேட்குறான், ட்ரீட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ரெண்டு பேரும் எங்கேயாவது வெளியே போகலாமான்னு கேட்க, அதாவது மறைமுகமாக டேட்டிங்க்கு நம்ம ஹீரோ ஹீரோயினை கூப்பிட்றான். ஹீரோயினும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மௌனத்திலே ஒரு ஸ்மைலியும் நம்ம ஹீரோவுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் இந்த சந்தோஷம் கொஞ்சம் நேரம் கொண்டு நினைக்கல, ஹீரோயினோட பாஸ் வந்து ஹீரோயினை பிடிச்சி கத்தோ கத்துன்னு கத்திட்டு இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது சீனில் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, ஹீரோயின் ஒரு பேம்ப்ளெட்டை ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க, அதாவது 10% சொல்லிட்டு போடுறதுக்காக ஜீரோ அமுக்கிறதுக்கு பயந்துட்டு இருந்தாங்க
இல்லையா, அதுல ஹீரோயின் ஜீரோவும் அமுக்காமலே 1% ரெடி பண்ணி அனுப்பிச்சு விட்டாங்க போல இருக்கு. அதை பேம்ப்ளெட்டாவும் ரெடி பண்ணிட்டாங்க. இப்ப அதை பார்த்தோன்னே ஹீரோயின் செம்மையா பயப்படுறாங்க. ஏன்னா அடுத்த நாளே வந்து பாத்தீங்கன்னா அது ஏதோ ஒரு ஆஃபர் இருக்கிற கம்பெனி போல இருக்கு. போச்சு, நம்ம கம்பெனி பேரே கெட்டு போகுது, இந்த மாதிரி ஆயிடுச்சு, பேம்ப்ளெட்லாம் வேற 1% ரெடி ஆயிடுச்சு, பீப்புள்ஸ் எல்லாருமே இப்ப நம்மள என்ன பண்ண போறாங்க, இங்க பாரு ஊரு ஃபுல்லா போஸ்டர் அடிச்சாச்சு, இப்ப நீ நைட்டுக்குள்ள வந்துட்டு இதை 10% சொல்லிட்டு மாத்தி பேம்ப்ளெட்டா ரெடி பண்ணி நீ தான் கொண்டு போய் ஒட்டி உன் ஊர் ஃபுல்லான்னு சொல்ல ஹீரோயின் செம்மையா பயந்துடுறாங்க. ஏன்னா இன்னைக்கு அவங்க அம்மா வேற வீட்டுல வர சொல்லியிருக்காங்க இல்லையா. ஆனா வேற வேலையை வேற வழியே இல்லாம அதெல்லாம் முடிச்சு ஹீரோயின் வெளியே வராங்க. வந்தா அப்படி நிலா வெளிச்சம் அப்படியே வந்துட்டு தெரு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பரவிட்டு இருக்கு. ஹீரோயின் அதெல்லாம் பார்த்து செம்மையா பயந்துட்டு இருக்க டக்குன்னு நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக கூட தான் வந்திருப்பாங்க. ஹீரோயினுக்கு ஒரு கம்பர்லாவை எடுத்து நீட்ட ஹீரோயின் உடனே இது ஒண்ணும் மழை காலம் கிடையாது, ஏன் இந்த மாதிரி பண்றேன்னு சொல்ல ஹீரோ உடனே உனக்கு தான் ரவுண்ட்னா ரொம்ப பயம் இல்லையா, அதனால வந்துட்டு நம்பர்லாம் வச்சுக்கோ, நீ வந்துட்டு மேல பாக்காமலே இருந்துருவேன்னு சொல்ல ஹீரோயினும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு ஹீரோ கூட போயிட்டு அந்த 10% சொல்லிட்டு ஆஃபரை போட்டுக்கிட்டு அந்த பேம்ப்ளெட்டை வந்து பாத்தீங்கன்னா அந்த 1% ஆஃபர் இருக்க அந்த பேம்ப்ளெட்டை எடுத்துட்டு 10% ஆஃபர் இருக்க பேம்ப்ளெட் எல்லாம் ஒட்டி முடிச்சிடறாங்க ஊர் ஃபுல்லா. ஹீரோயின் எனக்கு ரெஸ்ட் ரூம் வருது, நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்ல ஹீரோ டக்குன்னு நம்ம ஹீரோயின் கையில அம்பர்லாவை கொடுத்து கேர்ஃபுல்லா போயிட்டு வான்னு சொல்ல ஹீரோயினும் சிரிச்சுக்கிட்டே அங்க வந்து குடுகுடுன்னு ஓடிடுறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோவுடைய மனசுலயும் கொஞ்சம் கொஞ்சம் ஹீரோயின் மேல லவ் இருக்குதா செய்யுது போல இருக்கு. ஹீரோயின் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து வெளியே பார்த்தா ஒரு திருடர் நம்ம ஹீரோடைய கழுத்துல கத்தியை வச்சுக்கிட்டு ஹீரோடைய லேப்டாப்பை கேட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோவா, என் கையில இருக்க காசெல்லாம் வாங்கிக்கோ, தயவு செஞ்சு லேப்டாப்பை மட்டும் விட்டுரு, அதுல தான் என்னோட வாழ்க்கையே அடங்கி இருக்குன்னு சொல்ல ஹீரோயின் இப்ப என்ன பண்றாங்க, டக்குன்னு அவங்க கையில இருக்க கொடையை கீழே போட்டுட்டு நிலாவை ரொம்ப நேரம் உத்து பார்த்துட்டு இருக்கா. நிலா வெளிச்சம் நம்ம ஹீரோயின் மேல பட வர அப்படி ஹீரோயினோட கண்ணெல்லாம் சகப்பா மாறுது, முடிக்குள்ள இருந்து ஒரு காது ஒண்ணு முளைச்சு வந்து ஹீரோயினோட முகமே மாறிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் ஒரு பூனை போல இருக்கு. இப்படி ஒரு தோற்றத்தை பார்த்தோன்னே அந்த திருட மைண்டு ஓடின ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மயக்க போட்டு கீழே விழுந்துடுறாங்க. ஹீரோ பக்கத்துல போயிட்டு என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்க நம்ம ஹீரோயின் உடனே வந்துட்டு நார்மலாவும் ஆகிடுறாங்க. ஏன்னா வந்துட்டு அந்த நிலா வெளிச்சம் படுறப்பதான் ஹீரோ கரெக்டா போயிட்டு அந்த வெளிச்சத்துக்கு நடுவில் உட்கார்ந்ததுனால ஹீரோயின் நார்மலாகி எந்திரிச்சாங்க, வந்து அழுதுகிட்டே குடுகுடுன்னு ஓடிடுறாங்க. இப்ப புரியுதா ஹீரோயினோட அம்மா எதுக்காக வந்துட்டு முழு பௌர்ணமி நிலவு அன்னைக்கு ஹீரோயினை வீட்டுக்கு வர சொன்னாங்கன்னு. ஏன்னா ஹீரோயினோட அம்மாவும் ஒரு பூனை தான், அதனால தான் ஹீரோயினை மூந்து பார்த்தே நம்ம ஹீரோ கூட வெளியே போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க பிள்ளருக்கு. இப்ப ஹீரோயின் அழுதுகிட்டே வீட்டுக்கு வர ஹீரோயினோட அம்மா என்னமா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் அழுதுகிட்டே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்ல, இதனால தான் நான் எந்த பையனையும் உன்னை டேட் பண்ண வேணாம்னு சொல்றேன், ஏன்னா நம்மளுடைய அந்த ஒரு இது குடும்பத்துக்கு இது இருக்கிறது, நம்ம வந்துட்டு மனுஷங்க கிடையாது, நம்ம வந்துட்டு பூனை வந்துட்டு இருக்கிற ஒரு, அதாவது ஹீரோயினுடைய பூர்வீக கதை என்னன்னா ஹீரோயினுடைய அந்த பாட்டன் முப்பாட்டன் இவங்க எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா சோ ஒரு பூனை ராணி ஒருத்தவங்க இருந்திருக்காங்க. அவங்க ஒரு மனுஷனை கல்யாணம் பண்ணி அவங்க குழந்தை பெற்றுக்கிட்டாங்க. அது வந்துட்டு ஒரு பூனையா தான் பிறந்திருக்கு, ஆனா அது மனுஷனுக்கு பிறந்ததுனால சோ ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்களுடைய வந்துட்டு மூதாதையர்கள் வழியில வந்ததுனால பாக்குறதுக்கு இவங்க மனுஷங்க மாதிரி இருப்பாங்க, ஆனா அந்த முழு பௌர்ணமி நிலவு அன்னைக்கு மட்டும் இவங்க வந்துட்டு பூனையா மாறிடுவாங்க போல இருக்கு. இப்ப நம்ம ஹீரோயின் பூனை பாதி மனுஷன் பாதி, இப்ப புரியுதுங்களா. சோ இதுதான் வந்துட்டு ஹீரோயினுடைய பூர்வீக கதை. ஹீரோயினுடைய அம்மா இதெல்லாம் ஹீரோயின் கிட்ட சொல்லி சரி ஃபீல் பண்ணாதமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க கரெக்டா நம்ம அடுத்த நாள் ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ஆபீஸ்க்கு ஹீரோயின் வரல, ஏன்னா நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சுன்றது ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு போல இருக்கு. ஆனா ஹீரோக்கு ஹீரோயினை பார்க்காம இருக்க முடியல, ஹீரோ ரொம்ப ஹீரோயினை மிஸ் பண்றான். உடனே ஆபீஸ்க்கு லீவ் போட்டுட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் பார்க்க ரெஸ்டாரண்ட் க்ளோஸ் பண்ணிருக்கு. ஹீரோ வந்துட்டு கத்துறான் கதறான், ஆனா ரெஸ்டாரண்ட் ஓபன் ஆகவே இல்ல. ஹீரோ உடனே நீ வர வரைக்கும் நான் இங்க தான் வெயிட் பண்ணுவேன்னு சொல்ல ரெஸ்டாரண்ட் குள்ள தான் ஹீரோயினோட அம்மா இருக்காங்க, இதெல்லாம் கேட்டுகிட்டு இருக்காங்க போல இருக்கு. ஹீரோயின் கிட்ட சரிமா நீ போய் பேசுமா போகுமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அனுப்ப நம்ம ஹீரோயினும் இந்த மாதிரி வந்துட்டு எதுக்கு இங்க வந்தேன்னு கேட்க இங்க பாரு இந்த மாதிரி வந்துட்டு நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்ல ஹீரோயின் என்ன பார்த்து உனக்கு பயமா இல்லையா, தயவு செஞ்சு இங்க வந்து போயிடுன்னு சொல்லிட்டு அவங்க அந்த ரெஸ்டாரண்ட் குள்ள போறாங்க. ஆக்சுவலி ரெஸ்டாரண்டோடைய பின்வாசல் வழியை தான் ஹீரோயின் வந்திருப்பாங்க, ஏன்னா ஹீரோ எப்படியும் தேடிட்டு வருவான் தான் வேணும்னே பூட்டி வச்சுட்டு இருந்திருக்காங்க. இப்ப ஹீரோயின் வந்துட்டு அழுகுறாங்க, என்ன இந்த மாதிரி நிலைமையில நீ பார்த்து கூட நீ பயப்படலையான்னு சொல்ல ஹீரோ உடனே என்ன சொல்றான், இங்க பாரு எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் ஃபர்ஸ்ட் சைட்ல உன்னை வந்துட்டு நான் வந்துட்டு லைக் பண்ணிட்டேன், எனக்கு உன் மேல லவ் இருக்கு, நான் வந்துட்டு உன்னை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோ ப்ரப்போஸ் பண்ண நம்ம ஹீரோ நான் யாருன்னு உனக்கு தெரிஞ்சுக்கூடமா என்ன மாதிரிலாம் பண்றேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ நீ யாரு என்ன எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சு, சோ வாட் என்ன இப்ப என்ன பூனையை லவ் பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா என்ன, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நான் என்னோட உயிர் இருக்கிற வரைக்கும் உன்னை நான் பத்திரமா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் அழுதுகிட்டே அப்படியே ஹீரோவை ஹக் பண்ணிக்க இப்ப அப்படியே ரெண்டு பேருமே வந்துட்டு கப்புள்ஸா மாறுறாங்க. இப்ப அடுத்த நாள் டேட்டிங்காக போறாங்க நம்ம ஹீரோ ஹீரோயின். சோ ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா கையில இந்த ஜூஸ் பாட்டிலையும் கொண்டு வந்திருக்கான் நம்ம ஹீரோயின் கிட்ட, இன்னைக்காவது இந்த ஜூஸ் குடியே என்னோட ரொம்ப ஃபேவரட்னு சொல்ல ஹீரோயினும் அதை வாங்கி குடிக்கிறாங்க. என்னடா இது இப்ப சர்க்கிள் பார்த்தா ஹீரோயினுக்கு பயம் இல்லையா தானே கேக்குறீங்க, ஆக்சுவலி நான் வந்துட்டு சர்க்கிள் ஃபோபியான்ற ஒரு நோயே கிடையாது, ஹீரோயினுக்கு நிலாவை பார்த்தா பயம், ஏன்னா நிலாவை பார்த்தோம்னா தம் பூனையா மாறிடுவோம் இல்லையா, அதனால ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா அந்த நீலா அதாவது எந்த இடத்துல சர்க்கிள் ஜீரோ இந்த மாதிரிலாம் பாக்குறாங்களோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு நம்ம ஹீரோயினுக்கு நீலா மாதிரியே இருக்கும், அதனாலே நம்ம ஹீரோயின் எல்லா விஷயத்துல இருந்தும் அந்த சர்க்கிள் அது
அதுக்கப்புறமா வந்து டோனட்டு இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயின் பயந்து போய் ஒதுங்கியிருப்பாங்க. ஆனால் இப்போ நம்ம ஹீரோயினுடைய வந்துட்டு உண்மையான ரூபம் தெரிஞ்சு ஹீரோ லவ் பண்ணதுனால நம்ம ஹீரோயினுடைய மனசில் அந்த நீலாஞ்ச பயத்து வந்துட்டு போயிடுச்சு. அதனால தான் இப்போ ஹீரோயின் கடைசியாக நம்ம ஹீரோடைய ஃபேவரட்டான ஜூஸை வாங்கி குடிக்கிற மாதிரி காமிச்சு இந்த கதையை இதோட முடிக்கிறாங்க. எப்படி இருக்குது மூவி, நல்லா இருக்குங்களா? பிடிச்சிருந்துச்சு நினச்சிங்கன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறந்துடாதீங்க, ப்ளீஸ் 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 சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்த நெக்ஸ்ட் மூவி போடுறப்ப உங்களுக்கு அப்போ தான் வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் வரும். டட பை, சீ யூ.